வணக்கம். புதுச்சேரியில் போகி பண்டிகையொட்டி இன்று அதிகாலை பொதுமக்கள் தங்கள் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரித்து பழையன கழிந்து புதியது புகும் நாளாக கொண்டாடப்பட்டது. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் போகி பண்டிகையுடன் இன்று தொடங்கியது. குறிப்பாக பொங்கல் என்றதுமே தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் மகிழ்ச்சியில் தாண்டவமாடும். அந்த அளவிற்கு அனைத்து தரப்பினராலும் ஆனந்தத்தோடு கொண்டாடப்படுவது பொங்கல் திருநாள். இது தொடர்ச்சியாக 4 நாட்கள் நகரம் முதல் கிராமங்கள் வரை பரவலாக கொண்டாடப்படுகின்றது. எனினும் கிராமங்களில்தான் இந்த பண்டிகையில் கொண்டாட்டங்கள் அதிகம் களைகட்டும். அந்த வகையில் பொங்கல் பண்டிகையின் முதல் நாளான இன்று போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் கடும் குளிரில் அதிகாலை முதல் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எடுத்து வந்து வீட்டின் வாசல் முன்பு தீயிட்டு எரித்தனர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வகையில் போகி பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் போகி பண்டிகையையொட்டி சுற்றுச்சூழல் பாதிக்காதவாறு பிளாஸ்டிக் பொருட்கள், டயர்கள் உள்ளிட்டவைகளை எரிக்காமல் பெரும்பாலான மக்கள் கொண்டாடியது அதன் விழிப்புணர்வு அவர்களை சென்று சேர்ந்துள்ளது என்பதை காட்டுகிறது. போகி என்பது பழையன கழிதல் என்றால் நம்மிடம் உள்ள கோபம் வெறுப்புகளை ஒழித்து புதியதாக மாற வேண்டும் என்பதுதான் அர்த்தம். பிளாஸ்டிக், டயர் உள்ளிட்டவற்றை எரித்தால் சுவாச கோளாறுகள், கண் எரிச்சல், தொண்டை எரிச்சல், நுரையீரல், புற்றுநோய்கள் வரும். இதனால் உடல் உபாதைகள் ஏற்படும். எனவே போகியின் போது பிளாஸ்டிக் டயர்களை எரிப்பதை தவிர்த்து துணிகள், முரம், பாய் உள்ளிட்ட மக்கும் பொருட்களை எரிக்க வேண்டும் என கூறுகின்றனர். காமராஜர் நகர் தொகுதியில் பணிபுரியும் மின்துறை மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி, வெல்லம் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், பாஜக இளைஞரணி மாநில செயலாளர் அஸ்வின்குமார் ஆகியோர் வழங்கினர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பில் காமராஜர் நகர் தொகுதியில் பணிபுரியும் மின்துறை மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது. பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு பணியாளர்களுக்கு அரிசி, வெல்லம் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பினை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. புதுச்சேரி நேரு வீதி பெரிய மார்க்கெட்டுக்கு வெளிமாநிலங்களில் இருந்தும் புதுவை சுற்றுவட்டார பகுதிகளில் விளைவிக்கப்படும் பூக்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. நாள்தோறும் பூக்களின் வரத்து தேவையை பொறுத்து விலை நிர்ணயம் செய்யப்படுவது வழக்கம். பொங்கல் பண்டிகை நெருங்குவதால் நேற்று பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. அதன்படி கடந்த சில நாட்களுக்கு முன்பு 1 கிலோ 1400 விற்பனை செய்யப்பட்ட மல்லிகை விலை உயர்ந்து 1 கிலோ 2000 விற்பனை ஆனது. இந்நிலையில் நேற்று புதுவை பெரிய மார்க்கெட்டில் கனகாம்பரம் 600 ரூபாய்க்கும், அரும்பு 1800 ரூபாய்க்கும், அரளி 400 ரூபாய்க்கும், ரோஜா 160 ரூபாய்க்கும், சம்பங்கி 120 ரூபாய்க்கும் விற்பனை ஆனது. அதே சமயத்தில் பொங்கல் பண்டிகை நாளை ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ளதால் பூக்கள் விலை மேலும் உயர வாய்ப்பு உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு புதுச்சேரி போக்குவரத்து காவல் பிரிவு சார்பில் நடைபெற்ற ஹெல்மெட் விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை ADGP அனந்தமோகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் காவலர்கள், தன்னார்வலர்கள் உட்பட 150க்கும் மேற்பட்டோர் ஹெல்மெட் அணிந்து சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஜனவரி 11 முதல் 17 வரை சாலை பாதுகாப்பு வார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி போக்குவரத்து காவல் பிரிவு சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் ஹெல்மெட் விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் ADGP ஆனந்தமோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியசைத்து ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா, காவல் கண்காணிப்பாளர்கள் மாறன், மோகன்குமார், ஆய்வாளர்கள் செந்தில்குமார், கீர்த்திவர்மன், கலைச்செல்வன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த விழிப்புணர்வு ஹெல்மெட் பேரணியில் 150க்கும் மேற்பட்ட காவலர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ஹெல்மெட்டின் அவசியம் குறித்து இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புசி வீதி, இந்திரா காந்தி சிக்னல், 100 அடி சாலை, ராஜீவ்காந்தி சிலை, காமராஜர் சாலை, நேரு வீதி வழியாக சென்று பாரதி பூங்கா அருகே விழிப்புணர்வு பேரணி நிறைவு பெற்றது.
ஊசுடு தொகுதி பிள்ளையார் கூப்பத்தில் பாஜக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் அமைச்சர் சாய் ஜெய் சரவணன் குமார் கலந்து கொண்டு பொங்கல் போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். ஊசுடு தொகுதி பிள்ளையார் கூப்பத்தில் தொகுதி பாஜக மகளிர் அணி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. அமைச்சர் சாய் சரவணன் குமார் தலைமையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக மாநில துணைத் தலைவருமான ராமலிங்கம், மாநில மகளிர் அணி தலைவர் ஜெயலட்சுமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். பாஜக தொகுதி தலைவர் தியாகராஜன், ஊசுடு தொகுதி துணைத் தலைவர் முரளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில மகளிர் அணி செயலாளர் மீனா வரவேற்றார். நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி மகளிர் அணி தலைவி லட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். சமத்துவ பொங்கல் விழாவில் பெண்களுக்கான கோலப்போட்டிகள், இசை நாற்காலி, லெமன் ஸ்பூன், பாட்டிலில் தண்ணீர் நிரப்புதல், பலூன் உடைத்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மகளிருக்கு அமைச்சர் சாய் சரவணன் குமார் பரிசு வழங்கி பாராட்டினார். விழாவில் யுத்தம் கலைக்குழுவின் தப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் ஆகிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை பிள்ளையார்குப்பம் பாஜக கிளை தலைவர் ஆனந்த் ஏற்பாடு செய்திருந்தார். புதுச்சேரி மாநிலத்தில் ஓபிசி கணக்கெடுப்பு முடியும் வரை உள்ளாட்சி தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்த நிலையில் பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்றத்தில் அரசு உறுதியளித்தது போல ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைத்தது. இந்த கமிஷன் பிற்படுத்தப்பட்டோர் குறித்த தகவல், புள்ளி விவரங்கள், ஆவணங்களை சேகரித்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியது. அனைத்து ஆய்வு பணிகளையும் முடித்த தனிநபர் கமிஷன் உள்ளாட்சி தேர்தலில் ஓபிசி பிரிவுக்கு இடஒதுக்கீடு செய்ய வீடு வீடாக கணக்கெடுப்பு நடத்த பரிந்துரை செய்துள்ளது. இந்த கணக்கெடுப்பு நடத்த கவர்னர் தமிழிசையும் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த கணக்கெடுப்பு முடிந்தவுடன் அதன் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட உள்ளது. இதனால் புதுவையில் ஓபிசி கணக்கெடுப்பு முடியும் வரை உள்ளாட்சி தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. வில்லியனூர் பகுதியில் தடையை மீறி பேனர் வைத்துள்ள நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க துணை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம் புகார் மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகள் அமலில் உள்ளது. பொது இடங்கள், சாலை மற்றும் தெருமுனைகளில் பொதுமக்கள், பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டுநர்களின் உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து விளைவிக்கும் வகையில் அதிக அளவில் திரைப்படம் உள்ளிட்ட அனைத்து வகையான பேனர்களும் சட்டவிரோதமாக அரசு அலுவலகங்களின் எச்சரிக்கையை மீறி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 4 மாட வீதி, மார்க்கெட் வீதி, பைபாஸ் ரோடு, சினிமா வளாகங்கள், கோட்டைமேடு, ஒதியம்பட்டு, ஜிஎன் பாளையம், சுல்தான்பேட்டை, உருவையாறு, மங்களம், ஆரியபாளையம், கூடப்பாக்கம், பத்துக்கண்ணு, சேதராப்பட்டு, தொண்டமானத்தம் உள்ளிட்ட இடங்களில் சட்டவிரோதமாக பேனர்கள் அபாயகரமான நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. எனவே பேனர்கள், கட்அவுட்டுகளை அத்துமீறி வைத்துள்ள நபர்களையும் அத்துமீறி பேனர் வைக்கும் ஒப்பந்ததாரர்களையும் கண்டறிந்து அவர்கள் மீது பேனர்கள் தடை சட்டம், நீதிமன்ற உத்தரவை அவமதித்தல் மற்றும் பொதுமக்களின் உயிருக்கும் உடமைக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களால் வைக்கப்பட்ட பேனர்களை அகற்றி பறிமுதல் செய்யும் நடவடிக்கையை மேற்கொள்ளும் கொம்யூன் பஞ்சாயத்து பணியாளர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருச்சிற்றம்பலம் பஞ்சாயத்து அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஊராட்சி ஒன்றியம் திருச்சிற்றம்பலம் மன்ற அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக காலை சமத்துவ பொங்கல் விழாவினை முன்னிட்டு கோலப்போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு பல்வேறு வகையான தலைப்புகளில் வண்ண கோலமிட்டனர். கோலப்போட்டியில் பெண்களுக்கு எதிரான வன்முறை தலைப்பில் வரைந்த கோலத்திற்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. தொடர்ந்து கோலப்போட்டியில் கலந்து கொண்ட நபர்களுக்கு 2ம் மற்றும் 3ம் பரிசு மற்றும் ஊக்கப்பரிசு ஆகியவை வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா, பிகேடி முரளி, ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், வட்டார வளர்ச்சி அதிகாரி மணிவாசகம் ஆகியோர் தலைமையில் குத்துவிளக்கு ஏற்றி சமத்துவ பொங்கல் விழாவினை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் பிகேடி முரளி, கவுன்சிலர்கள் புவனேஸ்வரி ராமதாஸ், காமாட்சி விஜயரங்கன், ஊராட்சி செயலர் ஏழுமலை, ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் குமார், வார்டு உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
பெத்திச்சாமியார் மேல்நிலைப் பள்ளியின் 175 ஆண்டையொட்டி கட்டப்பட்டுள்ள புனித சூசையப்பர் ஆலயத்தை நாளை 15 தேதி மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் திறந்து வைத்து கூட்டுத் திருப்பலி நடத்துகிறார். புதுச்சேரி பெத்திச்சாமியார் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளி முதல்வர் பாஸ்கல் ராஜ், புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள பெத்திச்சாமியார் மேல்நிலைப் பள்ளியின் 175 ஆண்டு துவக்கத்தையொட்டி பள்ளி வளாகத்தில் உள்ள பழமை வாய்ந்த புனித சூசையப்பர் ஆலயத்தை இடித்து அகற்றிவிட்டு புதிதாக கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தை நாளை 15 தேதி மாலை 5:15 மணிக்கு கடலூர் புதுச்சேரி மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் திறந்து வைத்து கூட்டுத் திருப்பலி நடத்துகிறார். தொடர்ந்து 175 ஆண்டு ஜூப்ளி லோகோவை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைக்கிறார் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் தமிழர் திருநாள் தைப்பொங்கலை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் 200 பேருக்கு சேலை, அரிசி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் தமிழர் திருநாள் தைப்பொங்கலை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு சேலை, அரிசி மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு பாஜக ஐடி செல் மாநில துணை பொறுப்பாளர் சந்தானம் சீனிவாசன் தலைமை தாங்கினார். பாஜக அனைத்து பிரிவு பொறுப்பாளர் சரவணன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சுவாமிநாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பெண்களுக்கு சேலை, அரிசி மற்றும் அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய்த்திட்டு பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் தொகுதி புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் உள்ள ஆதிமூலம் வீதியில் சாலை அமைத்து தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கள் புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ₹6.50 லட்சம் மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய கான்கிரீட் சிமெண்ட் சாலை அமைக்க பணியாணை பெறப்பட்டு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவகுமார், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாசலபதி, இளநிலை பொறியாளர் ஞான சேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் குடும்ப தலைவிக்கு மாதம் ₹1000 நிதி உதவி திட்டத்தை அமல்படுத்திய கவர்னர் முதலமைச்சருக்கு அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் அதிமுகவின் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள குடும்ப தலைவிக்கு மாதம் ₹1000 நிதி உதவி வழங்கும் திட்டத்தை அமல்படுத்திய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோருக்கு அதிமுக சார்பில் நன்றி தெரிவித்தார். இலவச அரிசி உள்ளிட்ட உதவி பொருட்களுக்கு பதிலாக பணம் வழங்குவதை மக்கள் விரும்புவதாக கவர்னர் கூறியிருப்பது தவறான கருத்து என்றும், பெரும்பாலான மக்கள் நேரடி பண பரிமாற்றத்திற்கு பதிலாக அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை நேரடியாக பெற விரும்புவதாக தெரிவித்தார். புதுவையில் இந்த ஆண்டு பொங்கலுக்கு கரும்பு கொள்முதல் குறைந்துவிட்டதால் அதன் விலை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதனால் ஏழை நடுத்தர மக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி பெரிய மார்க்கெட் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் தமிழகம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து கரும்பு கட்டுகள், இஞ்சி, மஞ்சள் கொத்து உள்ளிட்டவை வந்து குவிந்துள்ளன. இதேபோல பூக்களும் தமிழகத்தில் இருந்து அதிக அளவில் கொள்முதல் செய்து விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை பொதுமக்கள் தங்களது தேவைக்கேற்ப வாங்கி சென்ற வண்ணம் உள்ளனர். கடந்த ஆண்டு புதுச்சேரியில் பொங்கலுக்கு ஒரு கட்டு கரும்பானது ₹200 முதல் ₹250 வரை விற்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஒரு கட்டு கரும்பு ₹400 வரை விற்கப்படுகிறது. இதேபோல ஒரு ஜோடி கரும்பு தரத்துக்கு ஏற்ப ₹70 முதல் ₹100 வரை விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் நிலையில் அதிக அளவிலான கரும்புகளை அம்மாநில அரசு தங்களது விவசாயிகளிடமே கொள்முதல் செய்துள்ளது. இதனால் புதுச்சேரிக்கு தமிழகத்தில் இருந்து வர வேண்டிய கரும்பு கொள்முதல் குறைந்தது. இதன் காரணமாக தட்டுப்பாடு அதிகரித்து தற்பொழுது 2 மடங்காக கரும்பு விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். பொங்கல் பண்டிகையொட்டி புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் வழங்கினார்.
புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா செஞ்சி சாலையில் உள்ள பாரதிதாசன் திடலில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு புடவை, சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதியின் பாஜக துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கரின் பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் பொன்னாடை பொருத்தி பூங்குத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். ராஜ்பவன் தொகுதியின் நிர்வாகிகள் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பாண்டியன், கதிரவன், முத்துக்குமார், உமா மகேஸ்வரி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பத்தை அடுத்து கொடுவாரி பெரியார் சமத்துவபுரத்தில் மாவட்ட கலெக்டர் மோகன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. வானூர் ஊராட்சி ஒன்றியம் கொழுவேரி ஊராட்சியில் அமைந்துள்ள பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சுகாதார பொங்கல் மற்றும் சமத்துவ பொங்கல் விழா நடந்தது. முன்னதாக பெரியார் சமத்துவபுரத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு மாவட்ட கலெக்டர் மோகன் மற்றும் அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் மண்பானையில் பொங்கலிட்டு பொங்கல் விழாவினை கொண்டாடினர். இதில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடந்தது. சமத்துவ பொங்கல் திருநாளையொட்டி உறுதிமொழியினை மாவட்ட கலெக்டர் மோகன் தலைமையில் பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூடுதல் ஆட்சியர் சித்ரா விஜயன், வானூர் ஊராட்சி ஒன்றிய சேர்மன் உஷா, பி கே டி முரளி, கோட்டக்குப்பம் நகரமன்ற தலைவர் ஜெயமூர்த்தி, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூடுதல் இயக்குனர் கவிதா, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குனர் காஞ்சனா, விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் மற்றும் கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டனர். அமைச்சர் நமச்சிவாயத்தை பற்றி சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பிய கராத்தை முருகனை தொகுதி தலைவர் பதவியில் இருந்து நீக்க வலியுறுத்தி பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தின் சுய உதவிக்குழு பெண்களுக்கு கடன் வழங்கும் விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்றார். தன்னை இந்நிகழ்ச்சிக்கு தன்னை அமைச்சர் அழைக்கவில்லை என்றும் தன்னிடம் சொல்லாமல் தனது தொகுதிக்கு எவ்வாறு வரலாம் என்று தொகுதியின் பாஜக தலைவர் கராத்தே முருகன் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட ஆடியோ அமைச்சர், ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தொகுதி பாஜக நிர்வாகி பிரமுகர் மணி தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு அமைச்சரை பற்றி சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பிய கராத்தே முருகனை தொகுதி தலைவர் பதவியில் இருந்து நீக்க வலியுறுத்தி திருபுவனை 4 முனை சந்திப்பில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட நெகிழி பொருட்கள் பயன்படுத்திய உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி பொருட்களுக்கு கடந்த ஜூலை 1 முதல் ஒன்றிய அரசு தடை விதித்துள்ளது. இதனை தீவிரமாக அமல்படுத்தும் பொருட்டு தொடர் நடவடிக்கையாக புதுச்சேரி 100 அடி சாலை, நடேசன் நகர் பகுதியில் உள்ள தெருவோர கடைகள், மதுபான கடைகள், பார்சல் நிறுவனங்களில் உழவர்கரை நகராட்சி கண்காணிப்பு குழுக்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது தடை செய்யப்பட்ட நெகிழி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதனை பயன்படுத்திய உரிமையாளர்களுக்கு 9,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் இந்நகராட்சி ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி பொருட்களை பயன்படுத்துவோர் மீது தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மாற்றுப் பொருட்களை பயன்படுத்துமாறு எச்சரிக்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.